அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த பதிவில் சோகத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, சோகமான மனநிலையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது, சோகத்தை எப்படி விரட்டி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வழிமுறையை செய்து நீங்கள் பயனடைகிறதுக்கு, சோகத்தை விரட்டி அடிக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு எந்த விதமான செலவுகளும் கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இதை செய்யலாம், உக்காந்துக்கிட்டே செய்யலாம். நீங்கள் பயணங்கள் இருந்தாலும் போக்குவரத்தில் இருந்தாலும் அந்த சமயத்திலையும் நீங்கள் இதை செய்து பயனடையலாம், எந்த விதமான செலவுகளும் இல்லை. ஜப்பான் நாட்டில் ஆயிரக்கணக்கான வருடம் முன்னாடி இருந்து பின்பற்றிட்டு வர ஒரு எளிமையான ஒரு வழிமுறை தான் இந்த வழிமுறை. விரல் பிடி சிகிச்சை அப்படின்னு அதை நான் குறிப்பிடுறேன். இது சம்பந்தமாக ஒரு புத்தகத்தையும் நான் எழுதி வெளியிட்டிருக்கிறேன், மிக குறைந்த விலை, 15 ரூபாயில். ஒவ்வொரு விரலையும் நம்ம இறுக்கி பிடிக்கிறப்ப நமக்கு உடல்லையும் மனதிலையும் பல்வேறு நன்மைகள் நடக்கும். அதை தான் இந்த பயிற்சி முறை சொல்லுது, ஃபிங்கர் ஹோல்டிங் மெத்தட் அப்படின்னு இதை அவங்க குறிப்பிடுறாங்க. அந்த வகையில் சோகத்திலிருந்து ஒருத்தர் விடுபடுறதுக்கு பயன்படுத்த வேண்டிய விரல் மோதிர விரல். பொதுவாக மோதிர விரல் தான் நம்ம விரல்லையே ரொம்ப பணக்கார விரல், அழகான விரல், அழகுபடுத்தப்படுற விரல் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மோதிரம் அணியிறது அந்த மோதிர விரல் அப்படிங்கிற விரலில் தான். சோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு மனநிலை தான். சோகமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, கண்ணீரோடு இருக்கிறது, சோகமான நினைவுகள், சோகமான சம்பவங்களை நினச்சி வருத்தத்தோடு இருக்கிறது, இது நிறைய பேருக்கு பிடிக்காது தான். ஆனால் அதையும் விரும்பி ஏற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க, ஏற்கனவேவும் இருந்தாங்க. கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா 20-30 வருஷம் முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா சினிமா பார்க்குறதுக்கு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு போவாங்க. எதுக்காக? அங்கே போய் அந்த சினிமாவை பார்த்து அதில் வரக்கூடிய சோக காட்சிகளை, கவலையான காட்சிகளை பார்த்து அழுது அழுது கண்ணீர் விட்டு அதனால் தலைவலி வரும். அப்போ போட்டுக்கிறதுக்காக, அப்போ இந்த மாத்திரையை முழுங்கிட்டு தலைவலியை குறைச்சிக்கிறதுக்காக தலைவலி மாத்திரையை வாங்கிட்டு சினிமா தேட்டருக்கு போவாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில். இன்றைக்கி அதுக்கு அவசியமே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே சோக அலைகளை கொட்டி குவிக்கிறாங்க சீரியல்கள் மூலமாக. தினம் தினம் அழுது ஒப்பாரி வைக்கிற மாதிரி செஞ்சு ஏகப்பட்ட சோகத்தை திணிச்சு விடுறாங்க டிவி வழியாக. நம்ம மக்களும் அதை ஆர்வமாக விருப்பமாக பார்த்துக்கிட்டு சோகமயமாக மாறுறாங்க. இதென்ன சும்மா ஒரு நாடகம் தானே, சும்மா கொஞ்ச நேரம் தான், அதெல்லாம் ஒன்றும் அங்கே மனசில் உள்ளெல்லாம் ஆழமெல்லாம் போகாது, மேலோட்டமாக சும்மா வேடிக்கை பார்க்குறதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சோக அலைகளை திரும்ப திரும்ப ஏற்றுக்கிறாங்க, விரும்பி ஏற்றுக்கிறாங்க. இப்படி இந்த சோகம் அப்படிங்கிறது, கவலை அப்படிங்கிறது உடல் அளவில் பல்வேறு கோளாறுகளை தொடர்ந்து நம்ம அதை திணிக்கிறப்போ ஏற்படுத்துங்கிறது யாரும் உணர்றதில்லை. சோகமயமான உணர்வுகள் உடலில் பல்வேறு கோளாறுகளை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் சிலருக்கு நிஜ வாழ்க்கையிலேயே பல்வேறு சோகங்கள் ஏற்பட்டிருக்கும், ஏற்பட்டு தொடர்ந்து அது நீடிச்சுக்கிட்டும் இருக்கலாம். இந்த மாதிரியான நிலையில் இந்த சோகத்தை எப்படி ஜெயிக்கிறது, அந்த சோக உணர்வை மாற்றி சோகமான சூழ்நிலையை மாற்றி மகிழ்ச்சிகரமான எப்படி மனநிலைக்கு வர்றது, மகிழ்ச்சிகரமான சூழலை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விரல் பிடி சிகிச்சை. இந்த விரல் பிடி சிகிச்சையில் ஒவ்வொரு விரலையும் நம்ம 2-3 நிமிடம் இறுக்கி பிடிக்கலாம். வீடியோவில் பாருங்கள், வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு கை விரலை மற்ற கையில் இருக்க 5 விரலால் இறுக்கி பிடிக்கணும். அந்த மாதிரி இறுக்கி பிடிக்கிறப்ப ரொம்ப நசுக்கிற அளவுக்கு இறுக்கி பிடிக்க வேணாம், ஓரளவுக்கு பிடிச்சி இழுத்தா வராத அளவுக்கு நீங்கள் இறுக்கி பிடிச்சிங்கன்னா போதும். அந்த மாதிரி 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம்னா போதுமானது. இதே மாதிரி இன்னொரு கைக்கும் மாற்றி செய்யலாம். இப்படி 2-3 நிமிடங்கள் 2 விரலுக்கும் இறுக்கி பிடிக்கிற இந்த விரல் பிடி சிகிச்சை செய்கிறப்போ அந்த சோக உணர்வு, கவலை உணர்வு, வருத்த உணர்வுகள் மாற ஆரம்பிக்கும், உடல்லையும் மனதிலையும் மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி மோதிர விரலை இறுக்கி பிடிக்கிறதுனால சோகத்திலேருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சாதாரணமாக சளி பிரச்சனையிலிருந்தும் நம்ம விடுபட முடியும். அதே மாதிரி சுவாச கோளாறு, ஆஸ்மா, காது சம்பந்தமான பிரச்சனைங்க, தோல் சம்பந்தமான பிரச்சனைங்க, ஜீரண கோளாறு, இதிலிருந்தும் விடுபடுறதுக்கு
இந்த மோதிர விரலை இறுக்கி பிடிக்கிற விரல் பிடி சிகிச்சை மிகவும் உதவியாக இருக்கும். இந்த மோதிர விரல் அப்படிங்கிறது நுரையீரல் மற்றும் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட விரலாக இருக்குது. ஆக நம்ம நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை, பெருங்குடல் சம்பந்தமான பிரச்சனை, இது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு இந்த விரல் பிடி சிகிச்சை உதவும். சாதாரணமான பிரச்சனையாக இருந்தால், மேலோட்டமான உடல் தொந்தரவாக இருந்தால், இந்த ஒரு விரலை மட்டும் இறுக்கி பிடிக்கிறதே போதுமான சிகிச்சையாக அமைஞ்சிரும். சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டுடலாம். இதுவே இந்த சளி தொந்தரவோ, சுவாச கோளாறோ, ஆஸ்மாவோ, அல்லது ஜீரண கோளாறோ, காது பிரச்சனையோ வெகு நாளாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா, மற்ற விரல்களுக்கும், அதாவது 5 விரல்களுக்கும் ஒவ்வொரு விரலையும் 2-2 நிமிஷம் இறுக்கி பிடிக்கிறது, ரெண்டு கையில் உள்ள விரல்களையும் மாற்றி மாற்றி இறுக்கி பிடிக்கிறது, அந்த மாதிரி செய்துட்டு வர்றப்போ சீக்கிரமாக இந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரே ஒரு விரலை மட்டும் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் மற்ற விரலையும் இறுக்கி பிடிக்கிறது மிக சிறந்த ஒரு சிகிச்சையாக அமையும். ஜப்பானிய வழிமுறையாக இருக்கிற இந்த விரல் பிடி சிகிச்சை பற்றி விளக்கமாக விரிவாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், வெளியிட்டிருக்கிறேன். அது மிக குறைந்த விலையில் வெளியிட்டிருக்கிறேன், 15 ரூபா தான். நீங்கள் வாங்கி படித்து இன்னும் நிறைய விஷயங்கள் அது மூலம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு கூட இதை வாங்கி கொடுத்து பரிசாக, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பரிசாக கொடுத்து அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த செலவும் இல்லாமல், சிரமம் இல்லாமல் உட்காந்த இடத்துல சிகிச்சை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், மலர் மருந்து சம்பந்தமான ஆலோசனை அல்லது மலர் மருந்துகள் தேவைப்பட்டாலும், இங்கே குறிப்பிட்டிருக்கிற என்னோட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த விரல் பிடி சிகிச்சை சம்பந்தமாக ஏற்கனவே 3 பதிவுகள் பதிவிட்டிருக்கிறேன். அதாவது பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இதெல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சா என்ன நன்மை, என்னென்ன நோய்கள், மனநோய்கள், உடல் நோய்கள் சரியாகும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். அந்த வீடியோக்களையும் நீங்கள் போய் பாருங்கள். இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர், 30-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.